மிகப்பெரிய காமெடி நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப குட்டி குட்டி கேரக்டர்ல நடிச்சு மக்கள் மத்தியில இம்ப்ரெஸ் ஆகுறது ஒன்னும் ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அப்படி தமிழ் சினிமா உலகில் ஒரு நல்ல காமெடி நடிகரா வளர்ந்து வந்தவர் தான் நடிகர் கொட்டாச்சி. வடிவேலு, விவேக் என பல ஜாம்பவன்களோட சேர்ந்து நகைச்சுவை சீன்ஸ்ல நடிச்சு அசத்தி இருப்பாருல, கொட்டாச்சிய ரீசெண்டா படத்துல பார்க்கவே முடியறதில்ல. சினிமா உலகில் தன்னை சிறந்த காமெடினா நிலைநிறுத்திக்கொள்ள ரொம்ப பெரிய போராட்டங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல இவருடைய மகள் மானஸ்வி குழந்தை நட்சத்திரமா சினிமா உலகில் இன்ட்ரோ ஆகி ரொம்ப கம்மியான மக்கள் மத்தியில வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்புல வெளியான பெரிய ஹிட்டான படமான இமை கண்ணுடிகள் படத்துல நயன்தாராவோட மகளா இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல மானஸ்வியோட நடிப்பு பாராட்டக்கூடிய வகையில இருந்துச்சு. இதனாலேயே இந்த படத்தின் மூலமா மானஸ்வி மக்கள் மத்தியில சீக்கிரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இருட்டு இந்த மாதிரி பல படங்களை குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. ஏ ஆர் முருகதாஸ் சீக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த தர்பார் படத்துல கொட்டாச்சியோட மகள் மானஸ்வி நடிச்சிருப்பாங்கல்ல, அதோட கண்டினியூஸா மலையாள சினிமாவில கொட்டாச்சியோட மகள் குழந்தை நட்சத்திரமா கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. தந்தையை போலவே சினிமாவில இந்த வயசுலயே நடிச்சு பெயர் பெற ஆரம்பிச்சுட்டாங்க போல. மலையாளத்துல மைசாண்டா அப்படின்னு ஒரு படத்துல இவங்க நடித்த கேரக்டருக்காக ரீசெண்டா இந்த ஆண்டோட சிறந்த குழந்தை நட்சத்திர விருது மானஸ்விக்கு கிடைச்சிருக்கு. இந்த விருதை அவங்களோட அப்பாவோட சேர்ந்து மானஸ்வி வாங்கியிருக்காங்க. அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வைரலா வந்துட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே கொட்டாச்சிக்கும் அவருடைய மகள் மானஸ்விக்கோ வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது அன்பான மகளோட பெயரை கொட்டாச்சி அவரோட கையில டாட்டோ போட்டிருக்காரு. இது அவரோட மகளுக்கு சர்ப்ரைஸா காட்டியிருக்காரு. அந்த போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.